பிடிச்ச ஒரு வண்டி வந்துட்டு V3. அண்ட் V3ல இருந்து MT எப்படி மாறினேன் அப்படின்னா, நம்ம எம்டி குயின் சேனலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம பெருங்குடியில் இருக்கோம். பெருங்குடியில் இந்த நேரத்தில் உனக்கு என்னம்மா வேலைன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, நம்ம பெருங்குடியில் வேலையில் நம்ம இப்போ ECR போக போகிறோம். ECRல இந்த டைம் நீ எங்கே பண்ணுற? இன்றைக்கி சண்டே, ஸோ சண்டே ஸ்பெஷலாக மார்னிங் அப்படி சில்லாக ஒரு காஃபி குடிக்கலாம் நைட் ஐடியா வந்தது. ஸோ ப்ளஸ் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு சண்டே டைமில் வந்துட்டு சூப்பர் பைக்ஸ்லாம் வந்துட்டு ECRல அப்படியே வளம் வரும். ஸோ அந்த கண்கொள்ளா காட்சியை வந்துட்டு நானும் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ நான் மட்டும் பார்த்தா அது நியாயமா? ஸோ நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அல்லவா? ஸோ அதனால தான் வந்துட்டு நானும் உங்களுக்கு வந்துட்டு விலாக் போடலாம். ஓகே, விலாக் போட்டு நம்மளோட ஃபேமிலிக்கு வந்துட்டு நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் சண்டே சண்டே ECR வர்றதை விரும்புவீங்க, அண்ட் எத்தனை பேர் சூப்பர் பைக்ஸை பார்க்கணுன்னு ECR வருவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். காலையில் எந்திரிச்ச உடனே நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, என்ன ஆச்சு, நம்ம ECR போகிறோம்னு சொன்னோம் உடனே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ்னால் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, நம்மளுடைய மிக சிறந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கே போகணும், ஃபோன் பண்ணுற எடுக்கவே இல்லை. திரும்பி எடுத்துட்டு என்ன சொல்கிற, எங்கே போனோம், கன்ஃபார்மாக போகிறோம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செம்ம கண்டாயிடுச்சு. நான் சொன்னேன், இப்போ தாண்டா எங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு நான் செம்மையாக திட்டெல்லாம் வாங்கிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு வச்சுருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு. ஆ வரேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு லைட்டாக. ஸோ கோச்சிக்காதீங்க, காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு காஃபி குடிக்கிறது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போது விருட்டுன்னு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது ஃபீல். இவ்வளோ காலையில் வந்துட்டு அவர் மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம். இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்குறதே ஒரு எனர்ஜி தான் நமக்கு. இருப்பா, ஒரு கையில் ஃபோனு விளங்கிரும். காலையில் ரோடு காலியாக இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாமா? எஸ் அவர் டாமினர். அவர் ஐ திங்க் அவர் மார்னிங் எங்கன்னா ட்ரிப்புக்கு போவார்னு நினைக்கிறேன். இதை பார்க்கறதுக்கு எனக்கு ஓயமா ரோடானே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. இவ்வளோ காலியா, எல்லாரும் தூங்குற டைம் நீ ஏஞ்சி போய் ரோடு காலியாக இருக்குன்னா ரோடு என்னமா பண்ணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க, புரியுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு 8வது அதிசயமாக போடலாம். ஆமாம், 5 மணிக்கு நீ ரோட்டில் வந்தீங்கன்னா எல்லா ரோடுமே காலியாக தான் இருக்கும். நைட்டு ஆக்சுவலி ECR போகிறத பற்றி பிளான்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ நைட்டே சொன்னால் எங்கள் அம்மா வந்துட்டு நைட்லேருந்தே பூஜை எனக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு சொல்ல வேணா மார்னிங் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சதுமே, அம்மாம்மா நான் இந்த மாதிரி ECR போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே அதை வ்ளாகாக போடலாம் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காலைல எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அம்மா காலையிலே அப்படிலாம் பேசாதீங்க, நான் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போய் தந்துரு அப்படின்ட்டாங்க. அப்படியே வண்டி எடுத்து ஸ்லோவாக வெளியே வண்டியை எடுத்துட்டு அப்படியே சாவியை போட்டுட்டு விருட்டுன்னு கிளம்புனது தான். அங்கேருந்து நிற்கவே இல்லையே, ஓயம்மார் வந்துட்டு தான் நின்னனே. குதித்தேனே குஷியாகவே காலையிலே, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ. ECR வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ECR அப்படின்னு சொன்னோன்ன ஒரு சில மெமரிஸில் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்துட்டு நினச்சேன். ஸோ அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ECR நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஏதோ பெரிய இங்கேருந்து எப்படி சொல்கிறது, ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ECR-ல. ஏன்னா நாங்கள் டியோவில் வந்தோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ECR-ஐயே பார்க்குறேன். ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் வந்துட்டு என்னென்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது தெரியும்ல அப்படியே ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டு அப்படியே வந்துடுவோம். ஸோ நினச்சேன், ஐயோ இதோட இந்த இடத்துக்கு நம்ம எப்போ வருவோம், இதை நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ட்ரிபிள்ஸில் போகாதீங்க ப்ளீஸ்.
இந்த மாதிரி டைம் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும், பிகாஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒன் வேல டக்குன்னு வந்துட்டு அவங்க ஐபிஎம் போட்டு வரமோ நமக்கு தெரியாது, சரி நம்ம எந்த சைட் போகிறோம்னே தெரியாது, அதனால் கொஞ்சம் சேஃபாக போகணும். அப்புறம் நம்மளை இடிச்சுட்டு வரட்டா அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. இப்படி எல்லாம் போகிற இடத்துலலாம் பிளாக் பண்ணால் நாங்கள் எப்படியா போகிறது? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு பைக் வாங்கணுன்ற ஆசை எங்கே வந்ததுன்னு, எப்போ வந்ததுன்னா ஸ்கூலில் தான் வந்தது. நான் ஒரு 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு, அவங்க இருப்பாங்க ஒரு 11th எங்கள் ஸ்கூல் தான், அந்த அக்கா வந்துட்டு ஹீரோ ஹோண்டா வச்சுட்டு நம்ம ஏரியாவில் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக கடைக்கு போகிறது அப்படிலாம். ஸோ அந்த அக்கா பார்க்கும் போது எனக்கு சரியான சர்ப்ரைஸ், பிகாஸ் நான் அப்போ தான் ஒரு பொண்ணு கியர் வண்டி அப்படின்னு சொல்லி, ஆனால் எனக்கு அப்போ வண்டி பற்றி கூட ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு அது தெரியும், அது ஜென்ஸ் ஓட்டுவாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரியும் அவ்வளோதானே தவிர, மற்றபடி அது வந்துட்டு கியர் பைக்கா என்ன ஏது அப்படின்னு பெரிய வண்டி, ஸோ அது மட்டும் தெரியும் நல்லாவே. அதில் எத்தனை கியர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இருந்தது. கிட்ட வந்துட்டு நான் லைட் லைட்டாக பேச ஆரம்பித்தேன், அக்கா நீங்கள் அந்த வண்டி எப்படி, அப்போ ரொம்ப ஆர்வம், ரொம்ப துரு துருன்னு வேறு இருப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பித்தேன், அக்கா நீங்கள் அந்த வண்டியெலாம் எப்படிக்கா ஓட்டுறீங்க அப்படியே. அவங்க பார்க்கும்போது அவங்க முன்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறது. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைலாம் பார்ப்பேன். அப்படியே அந்த அக்கா பார்த்தோன்னா, ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு கியர் பைக் ஓட்டுற அளவுக்கு யாரும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு வந்து கியர் பைக்கே ஓட்ட தெரியாது. அவர் வந்துட்டு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு வந்து ஆக்டிவாக இது மட்டும்தான் ஓட்டியிருக்காரு, எங்கக்கிட்ட சொந்தமாகவும் வண்டி கிடையாது. ஸோ நானாக வண்டி எடுக்கிற வரைக்கும், வென் என்கிட்ட வர வரைக்கும் எங்கள் வீட்டிலன்னு சொந்தமாக ஒரு வண்டி கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அக்கா கிட்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அந்த அக்கா சொன்னாங்க, ரொம்ப ஈஸி தான்மா, ஆனால் இப்போ உன்னால் ஓட்ட முடியாது, கொஞ்சம் பெரியால் ஆகணும் நீ. நானே இப்போ ஓட்டக்கூடாது தான், ஏதோ உள்ளுக்குள்ளே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த அக்கா வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னு தெரியலை. அப்படி இருக்கும்போது பெருசான எனக்குமே வந்துட்டு, நானுமே வந்துட்டு பைக் ஓட்டுவேன், பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது காலப்போக்கில் என்னாச்சுன்னா, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வண்டி பார்த்தா அப்படியே அதை பார்க்கறது அந்த மாதிரி. எனக்கு வண்டி போனால் உடனே அது என்ன வண்டியாக இருக்கும், அதில் எத்தனை என்னென்ன கியர்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும், ஏன் வண்டி பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. வண்டி பற்றி நான் நாலேஜே கிடையாது, சைக்கிள் ஓட்டுவேன் அவ்வளோதான், சைக்கிள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் அது மட்டும் தான் எனக்கு. எனக்கு வந்துட்டு வண்டி பற்றி ஒன்றுமே தெரியாது, அதில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ எனக்கு அதுலேருந்தே வந்துட்டு வண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு பெரியமா பொண்ணு பெரியமா பையன் அந்த மாதிரி யாருனா வந்தாங்கன்னா ஆக்டிவால போகிறது, அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அண்ட் ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அப்போ டியோ ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படி. ஏ நம்ம டியோ ஓடிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படிலாம் சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கண்ணியே நாள் நம்ப முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கேர்ள் பைக்கர் பயங்கரமாக வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க செம்ம ஸ்பீடாக. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு சரியான ஷாக், எனக்கு அப்படியே என்னோடய பழைய ஆசை அப்படியே எனக்கு உள்ளேருந்து அப்படியே வருது. ஏய் வண்டி வண்டி வண்டி, ஒரு பொண்ணு ஓட்டுறாங்க இவ்வளோ பெரிய வண்டி, அப்போ வந்துட்டு நிறையா வண்டிங்க. ஸோ அப்போ V3 வந்த புதுசு, ஸோ அதை வச்சுட்டு ஓட்டுறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ இப்போ நம்ம தான் பெரிய ஆளாயிட்டு. அப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டினா உன்னால் ஓட்டலாம் அப்படின்னு. சரி இப்போ என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஆனால் நான் எப்படி ஓட்டு, எனக்கு எல்லாம் எனக்குள்ளே இருக்க ஒரு டவுட் என்னென்னா, நான் எப்படி ஓட்டுவேன், எனக்கு யார் சொல்லி கொடுப்பா அப்படின்றதுல நான் அப்படியே பிளாங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டி எதனா போச்சுன்னா நான் பார்ப்பேன், எனக்கும் ஒரு எனக்கு ஒரு ஒரு ட்ரீமாகவே இருந்தது பைக்கு, பைக்கு வாங்கணும் ஓட்டணும் அப்படின்றது. அண்ட் சில பல ஃபேமிலி இஷ்யூஸால வந்துட்டு என்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸோ இந்த ஆசைலாம் வந்துட்டு மறைஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு இருக்கிற இதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நானும் அதை அப்படியே சைலண்டாக அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு அதை மறந்தே போச்சு எனக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கெலாம். ஸோ நானும் அப்படியே சில்லாக விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் போது தான் இவ்வளோ நாள் நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எனக்குன்னு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது
நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எனக்குமே பைக் ஓட்டணும்னு ஆசை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எனக்கு நான் சொன்னேன், எனக்கு பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. பைக் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, இது என்ன பெரிய விஷயமா, இது உண்மையிலே பெரிய விஷயம் இல்லையா, பைக் யார் பைக்லாம் யார் வேணால் ஓட்டலாம், உனக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ட் தான், எது எது பண்ணுறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் தான். அப்படியா, சரி எனக்கு ஓட்ட சொல்லி தெரியான்னு ஒன்று. ஒரு நாள் இதுக்கிட்டே லீவ் போட்டோம். லீவ் போட்டுட்டு சரி வா நம்ம ஓட்ட சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜு, ஸோ அங்கே தான் வந்துட்டு ஓட்டவே நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஓட்டின வண்டி என்னென்னா, நான் இங்கே டாப் செக் பண்ணிடுவேன் ஈஸியாக இல்லை, அந்த வண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்ட ஆரம்பிச்சிது. உண்மையிலே சொல்ல போனால் அந்த வண்டி எடுத்து நான், எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து, எனக்கு அவ்வளோ ஒரு வெறி இருந்தது இல்லையா, வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும்னு. நான் வண்டி எடுத்துட்டு அந்த டைம் இப்போ தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இப்போ வேறு கிளச் விடணும் அண்ட் லைட்டாக முறுக்கணும், கியர் ஒன்று ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும், ஸோ நீ கிளச் விட்டுட்டு லைட்டாக முறுக்கணும்னா வண்டி மூவ் ஆகும். இது எனக்குள்ளே இருக்கிற எனக்கு ரொம்ப பெரிய ஆசை நினைக்கிறேன். நான் வண்டி எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வண்டி நான் அப்படி இப்படி சொன்னாங்க, கிளச் விடணும் அண்ட் ரேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வண்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும், ஸோ அதுவாக மூவ் ஆகும், அதுக்காக நீ கிளச்சை வந்துட்டு டக்குன்னு விட்டுறக்கூடாது, பொறுமையாக விடணுமா அப்படின்னா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எங்கே போய் விழ போகிறோன்னு நினச்சிட்டு வண்டி எடுத்தேன். எடுத்த உடனே ஆஃபே பண்ணாமல் நான் வண்டி எடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு உடனே அவங்க கேட்டாங்க, ஏ இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டியிருக்க தானே, போய் சொல்லாத அப்படின்னு. எனக்குள்ள ஒரே ஷாக்கு, ஏன்னா நான் என்னையை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. ஏ இல்லைப்பா நான் சத்தியமாக வண்டி ஓட்டணும், ஏய் நல்லா ஓட்டுறீங்க அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னும் போது எனக்கு ஆஹா முடியும் முடியும் முடியும். ஸோ அந்த ஒரு ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன், ஸோ உன்னால் முடியும் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே வாங்கணும்னு, வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நினச்ச உடனே வாங்கணும்னு நினச்ச ஒரு வண்டி வந்துட்டு V3. அண்ட் V3லேருந்து MTக்கு எப்படி மாறினேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட சஜஷன் கேட்போம்ல, இந்த வண்டி நல்லாயிருக்குமா அந்த வண்டி நல்லாயிருக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு சில பூமர் அங்கிள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நீ வந்துட்டு V3லாம் எடுக்காத, V3 வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா இல்லை, நீ வந்துட்டு இது MT எடுத்துக்கோ அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி நம்மளும் ஓகே ஃபைன் MT தானே எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு MT எடுக்கிற கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஆனால் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், நான் V3 எடுத்திருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். க்வென்னு வந்துட்டு எனக்கு வரணும்னு இருந்திருக்கு, நான் க்வென்னு எடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்துக்கிட்டா. ஸோ நம்ம டீ கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஸ்டாப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஸ்பாட் போவோம். ஸோ ரெண்டுமே நம்ம ஸ்பாட் தான். சரி ஃபஸ்ட்டு இங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக விடியட்டும், அப்படியே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அந்த சைட் போகலான் தான். இப்போ அந்த சைட் கடை திறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்டாப் எடுத்து அப்படியே அந்த இன்ப பானத்தை பருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். So stay tuned guys, love you. Mwah.